ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மேடவாக்கமில் இருக்க கிரே சூப்பர் மார்க்கெட், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே வந்து எவ்வளோ கம்மியான ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே விற்கிறாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே க்ரோசரி ஐட்டம்ஸும் நான் நிறைய வாங்கியிருக்கேன், ப்ளஸ் கிச்சன் ஐட்டம்ஸும் நான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அதோட ரேட்டெல்லாம் நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 ருபீஸ் நம்ம இங்கே வந்து சேவ் பண்ணலாம். கிரேஸ் வேர்ல்ட் அப்படின்ற அவங்க ப்ராடக்ட்டு நம்ம வாங்கினோன்னா தான் இந்த டிஸ்கவுண்ட் இருக்கும். எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ருபீஸ் இல்லை 12 ருபீஸ் அந்த மாதிரி ரேட்டில் வந்து அவ்வளோ கம்மி பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ எல்லா பருப்பும் நான் காட்டுறேன் நான். ஸோ 120, 98, அது 78, 78, 78 அந்த மாதிரி இருந்தது. அங்கே கிச்சன் ஐட்டம்ஸும் ரொம்பவே நல்லாவே இருந்தது. நம்ம யூடியூபர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன சொல்கிறது, அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே அங்கே இருக்குது. இங்கே வந்து இந்த சீசனில் தான் டிஸ்கவுண்ட் இருக்கும் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை, இங்கே வந்து எப்போவுமே டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும், லென்ஸ் ஃபோக்கஸ் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ் ஒரிஜினல் ப்ரைஸு, ஆனால் வந்து 65 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். 12 ருபீஸ் இது வந்து 8 ருபீஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி சீப்பஸ்ட்டுன்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்க ஐட்டம்ஸ்னு நம்ம அதை சொல்லணும் அதை. ஸோ 150 இது, 125 நான் வாங்கியிருக்கேன். எல்லாமே நம்ம அன்றாட நம்ம என்ன டெய்லி லைஃப்பில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே அங்கே இருக்குது. அதுவும் ரொம்ப கம்மியான விலையில். நானே ஆக்சுவலி போய் நான் ஷாக் ஆகிட்டேன், நான் என்னடா இவ்வளோ கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கான தேவையானது எது இருக்கோன்னு அது மட்டும் தான் வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாமே வாங்கி போடுறது வேஸ்ட்டு தான். எது யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு இப்போ தேவைப்படுதோ அது மட்டும் தான் நம்ம இனிமேல் அதாவது வாங்கணும்னு சொல்லப்போனால். இது பார்த்திங்கன்னா சைனா கிராஸ், கடல் பாசின்னு சொல்லுவாங்க, அகர் அகர்னு சொல்லுவாங்க. நிறைய ஸ்வீட்ஸு ஜெல்லிலாம் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா பவுடர் சீவா, ஆமாம் சீவா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதுமாதிரி ஜல்லடை இருக்கும் பார்த்திங்களா, அந்த இதுதான். இது கப்பில் நம்ம உள்ளே பவுடர் போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும், இது வந்து கீழே ஜலிச்சு வந்துடும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது கேக்கு நிறைய யூஸ் ஆகுங்க இது. அப்புறம் இந்த 4 ப்ரஷ்ஷு, கோல்கேட் சென்சிட்டிவ், மோஸ்ட்லி ஒன்றே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 இது 99 டிஸ்கவுண்ட் வந்து. நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு ஸ்லிப்பு காட்டுறேன். நான் உங்களுக்கு அந்த கடையோட பில்லையும் நான் கடைசியில் நான் ஆட் பண்ணியிருப்பேன், நான் அதையும் பாருங்கள். ஸோ ஜாதிக்கா மோஸ்ட்லி ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜாதிக்காய் பவுடர் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லு. லாஸ்ட்டாக நான் ஒரு கேக் கூட பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து சின்னமன் பவுடர் எதுவும் ஒன்று லாஸ்ட்டாக, சாரி இன்னும் அந்த வீடியோ போடல, சின்னமன் பவுடரும் கூடவே நம்ம நட்மேக் பவுடர் அதாவது ஜாதிக்காய் போட்டிருந்தோன்னா நல்லாயிருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோப் கிளாத்து, 1 பீஸ் 65 ருபீஸு. கிச்சன்லாம் நல்லா துடைக்க யூஸ் ஆகும். இது நான் இன்னும் யூஸ் பண்ணலை, யூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. இன்னொரு கிச்சன் டவுலும் 3 பீஸ் பார்த்தேன், அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி அது. ஸோ இது 1 பீஸ் 55. ஸோ இது எல்லாமே வந்து வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ லாஸ்ட்டாக பில்லு. ஸோ ஒரு குவான்டிட்டி இதுதாக்க செம்பாக்கில் இருக்குது, இந்த அட்ரஸ்ஸு பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அட்ரெஸ்ஸு, நான் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் போடுறேன் நான். ஸோ டோட்டல் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 33, டோட்டல் ஐட்டம்ஸ் வந்து 33 இருக்குது. ரவுண்ட் ஆஃப் பண்ணி நெட் அமௌண்ட் வந்து 1900, நம்ம சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 432. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சாசரு 45 ருபீஸ்னு ஒன்று வாங்கினேன், ஒரு பீஸ்.
ஸோ பார்த்தீங்கன்னா டெய்ரி ஐட்டம்ஸில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கியிருந்தேன், அடுத்து பன்னீர் வாங்கியிருந்தேன். இதெல்லாமே வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்கும், அதையும் நான் லிஸ்ட்டில் காட்டுறேன் நான். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அமுல் பட்டர் தான். நான் ஆக்சுவலி இது சீஸுன்னு நினச்சி எடுத்தேன், இன்னும் 55 ருபீஸ்க்கு சீஸ் இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தேன் நான். பட் வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் பார்த்தேன் பட்டரு. ஸோ இதோட ரேட் நான் காட்டுறேன் பாருங்கள். கோல்கேட் சென்சிட்டிவ் பார்த்திங்கன்னா 99 பார்த்தோமா 96 இருக்குது. எல்லாத்துக்குமே ரொம்ப கம்மியாக தாங்க ரேட்டு இருக்குது. பட் இது உண்மையாக போயான்னு கிடையாது, ஆனால் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு சரி ஓகே டிஸ்கவுண்ட்டில் இருக்கேன்னு சொல்லி தான் நம்ம வாங்க முடியும். அவங்களோட ப்ராண்ட் வாங்கினா. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மேடவாக்கம்ல இருக்கீங்க, இந்த செம்பாக்கம் அந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது நான் எனக்கு பிடிச்சதுனால நான் கொஞ்சம் ஷேர் பண்ணோன்னு நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.